Solemnly. அஞ்சுமிட்டு வருகிறதுனால யாராலையும் பேட்டி சொல்ல முடியாது. காடு மாடு கொண்டு போகல. எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு விஷயம், ஆச்சாரியை பெற்றுள்ள சில விஷயங்கள் மட்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு நல்ல அடியான எழுதுகிற உதாரணம், 1996 சாகித்ய அகாடமி எனக்கு கிடச்சது. எனக்கு கிடைக்கணும் யாருக்குமே தெரியாது. ஒரு பிரபலமான ஒரு நண்பர், ஒரு நண்பருக்கு தான் சாகித்ய அகாடமி இந்த ஆண்டு கிடைக்கணும். எல்லாரும் உறுதி நம்பி சில பத்திரிகையாளர் எல்லாமே அச்சும் அடித்து வச்சிருந்தான். உண்மை, இது உண்மை. அந்த ஆச்சாரியை தேடி தான் போகிறேன். அதுவரை ஆச்சாரியம் எந்த விதமான பழக்கம் கிடையாது. துவா செய்யணும் சொன்னான் ஆச்சார். மக்காவில் இருந்து 20ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதினேன், நான் உங்களுக்காக வேண்டி துவா செய்கிறேன். நேரம் மாற்றினேன். அல்லாஹ் குதிரத்து பார்த்தீங்களா, ஒரு நல்ல அடியானுடைய ஒரு துவாயை அல்லாஹ் அபுல் செய்வான்களுக்குள்ள உதாரணம், அடிப்படையான உதாரணம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், படவெல்லாம் எல்லாத்தையும் போகல, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் தான். எனக்கு நம்ம 2 புக்கள் அவங்க பதிப்பிச்சிருந்தாங்க. ஒரு புக்கு அனந்த சேன காலன் ஒரு புக்கு, இன்னொரு புக்கு கூனன் தோப்பு ஒரு புக்கு. இந்த தொட்டதெல்லாம் பொன்னாவும் உள்ள உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். அந்த அனந்த சேன காலன் உள்ள கதை இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் படிச்சிருக்காங்க. ஒன்று 4 கோடி, 40+ 1 வந்து நான் 40 லட்சம் மாணவர் படிக்கலாம். கிட்டத்தட்ட 10 ஆண்டு தான் படிச்சுட்டு இருக்கான். அந்த கதை அடிச்சது ஹாஜியா இருக்கு. அது இன்னொரு கதை கூன் தோப்பு. கூன் தோப்பு படிக்கும்போ அதுக்கு மலையாள மொழிபெயர்ப்புக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சு. இவ்வளோ பார்த்தீங்களா, அடுத்தது அவருடைய பத்திரம் தான் தைக்கா எதுக்கு ஆச்சாரியனுடைய ஆச்சாரிய தொட்டு அவங்களே எங்கள்கிட்ட வாங்கி எங்கள் பத்திரிகை போட்டிருக்கு. அவங்கள்ட்ட கையே புண்ணியமான கை. உண்மையிலே அவருடைய ஆச்சாரியுடைய வேறுபாடு தாங்க முடியாத வேறுபாடு இருக்கு. ஆனால் அம்மா நான் அதனால் உணர்ச்சி சொல்கிறேன், இதை பேசிக்கிறேன். இது கொஞ்சம் வயசு ஆனால தட்ட மாட்டேன். எனக்கு அவங்க மையத்தை பார்க்க முடியல, உடம்பு சரியில்லை. இப்போ வரைக்கும் என்ன உடம்பு சரியில்லை, நல்லாவே இல்லை. பேச முடியாது, ரொம்ப நடக்க முடியாது. அந்த கண்டிஷனில் நான் இருந்துட்டுருக்கேன். அதனால் அல்லாஹ் அவங்களுடைய முகர்வத்துக்கு துவா செய்யணும்னு கேட்டு விட்டு நிறைய விட்டுருக்கேன்.